இங்கே எழில வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கான்னு அவசியம். அதனால் தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே போட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது, அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா, அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டம் கோபம் வந்துருச்சு. யோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளினா புள்ளி புள்ளி வச்சுருந்தேன். இல்லை சார், நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால் நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம் அது. சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னால் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்னைக்கு காலையில் வேகமாக அந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து, பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டேன். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும்னு நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மகிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இதனுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட, எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல். அவர் அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் தொழிலாத மனம் தொழிலும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும், இந்த தேசிக ராஜா 2 ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டின்னா முடிவில்லாத, அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எழில் சாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 2 பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். எழில் சாருக்கு முன்னாடி எழில் சாருடைய 25 வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார். பிகாஸ் எழில் சார் டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எழில் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்டை நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன், ஒரு படத்தை வந்து 10 தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார். நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்வார், அவ்வளோ இயல்பாக சொல்வார், ஒவ்வொரு ஷாட் எப்படி நடிக்கணும்னு சொல்வார், என்ன எமோஷன்னு சொல்வார், ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்வார். ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் லாரி வந்து சார், ஒரு லாரி சார், என்ன சார், இல்லை ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த லாரியிலேருந்து ஒருத்தன் இறங்க ஏசி ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார், அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார், அந்த சீன் உள்ளே போயிடுவார். அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும், அப்படியே கேட்டால்
ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி. அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார். இன்றைக்கும் வந்து ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து சொன்னேன், உண்மையாகவே எனக்காக அது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் வேறு, நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு. ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அப்போ தான் நான் கதையை கேட்டேன், இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க. கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார், நிறைய படங்கள் வரணும் சார், நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர், எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர். சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது அது பார்க்கறது. எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனால தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அண்ட் 25 சும்மா இன்னும் நிறைய போனோம், அவரு நாங்களும் கூட இருக்கோம். கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். 50 ஆகணும், 75 ஆகணும், 100 ஆகணும், 100 வயசு நல்லா இருக்கணும். அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எழிலினுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா முதல் படத்தை பண்ணி 25 கழிச்சு இப்போ 2வது படம் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்திருக்கோம். நான் முதல் படம் பண்ணல, எழிலுக்கு 2வது படம் தான் பண்ணேன். அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம், ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம். அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு புது முக இயக்குநராக இருந்தவர் மட்டுமல்ல ஒரு நல்ல நண்பரும் கூட. ஸோ படங்கள் பண்ணும் பண்ணலன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து, அதாவது 25 அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு இப்போ தேசிங்க ராஜா 2 நான் வந்து மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அதை எவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து ரசித்திருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், என்னென்னா இந்த 25 அதாவது ஒரு இயக்குனராக இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒரு படைப்பாளி இல்லையா, ஒரு படைப்பாளி. அப்போ அதுக்கு வந்து 25-35 கணக்கு வராது. 85 அவர் ஒரு ஹிட் படம் கொடுக்கணும், எந்த படைப்பாளியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியணும். ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் கிரியேஷன். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த 25 தாண்டி வந்திருக்கக்கூடிய, அதாவது 25 இட்ஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் ஒரு லைஃப் டைம். அதை வந்து திரைப்படங்களில் இருந்து தான் நேசித்து தான் வளர்ந்த திரைப்படங்களில் வந்து வெற்றி படங்களாக கொடுத்து, அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரும் பட்ஜெட்டில் எந்த படங்களும் பண்ணலை. அவர் பண்ணது எல்லாமே வந்து ஹி ஹாஸ் ஹெல்ப் சோ மெனி குட் ப்ரொடியூசர்ஸ் கம் வித் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹி ஹஸ் கிவன் குட் ஃபிலிம்ஸ் ஃபார் தி தமிழ் ஆடியன்ஸ். தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும், இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இதில் நடித்த அனைவருக்கும் ஐ திங்க் விமல், ஐ எம் டூயிங் எ செகண்ட் பிக்சர் ஃபார் விமல் அண்ட் ஐ விஷ் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.